வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையல் அறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க அபியோட ஹோம் டூர் போட சொல்லி, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலரோட வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ வாங்க இப்போ டக்குன்னு குட்டியான இந்த ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு. மேலே அவங்க குழந்தைங்களுக்குன்னு கட்டின ரூமை வந்து குட்டியாக ஒரு கிச்சன் வச்சு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி தான் கிரில் போட்டு ஒரு ஷெட் இருக்குது மாடிப்படி ஏறி வந்ததுமே. ஸோ இந்த இடம் இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சிட்டு டெட்டெல்லாம் விளையாடுறதுக்கு செருப்பு ஸ்டாண்ட் இருக்குது. அவங்களோட கட்டில் வந்து சும்மா அப்படி நிறுத்திருக்கு. இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒரு பிளாக் டோர் பார்த்திங்க இல்லையா, அதுதான் ரூமோட மெயின் டோர். ஸோ முதல்ல வந்து நம்ம கிச்சன் பார்த்துட்டு அப்படியே மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, பிளாட்ஃபார்ம் மட்டும். ஆக்சுவலாக அவங்க வந்து இங்கே முதல்ல பியூட்டி பார்லருக்குன்னு ரெண்ட் கொடுத்துருந்தாங்களாம். அவங்க எங்களுக்கு டீ போட மட்டும் ஒரு வசதி பண்ணி கொடுங்கன்னு சொன்னனால சிங்க்கும் இது மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அபி வந்துட்டு அவனுக்கு தேவையான மாதிரி ஐக்கியாவிலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, மைக்ரோவேவ் ஏற்கனவே வச்சுருந்தான். இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் நான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன். பழைய வீட்டில் இந்த இது வந்து ஜன்னலில் மாட்டியிருந்தான் பார்த்தீங்களா, அதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், இது கட்டைன் போடுவோம் இல்லையா அந்த ராட் அடித்து அதில் மாட்டி மசாலா ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கான். அதே மாதிரி ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்பூனு அதெல்லாம், சிலிண்டருக்கு மேலே பாருங்கள் நம்ம காஸ்ட் அயன் கடாய் அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். இருக்க இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உப்பு புளி மிளகா சக்கரை காப்பித்தூள் அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து அந்த குட்டி ஸ்டாண்டில் வச்சுருக்கான். ஸோ ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த 4 பர்னர் வெளியே நீட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிறனால இந்த கார்னரில் வச்சுட்டான். அதுவுமே கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 2 பிளக் பாயிண்ட் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து மைக்ரோவேவுக்கும் இந்த குக்கர் மிக்ஸி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் வாங்கியிருக்கான். அதுலேயே வந்து கப்பெல்லாம் தொங்க போடுறதுக்கான ஹுக்ஸ் அதெல்லாம் அவனாக தான் தனியாகவே வாங்கி மாட்டியிருக்கான். நீங்கள் வந்து அமேசான்லேயும் கூட இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் கிடைக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வேணால் தேடி எடுத்து தரேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ராயர் மெத்தடு கீழே இருக்கிறது. ஸோ இதில் வந்து அவனுக்கு தேவையான பாத்திரம் கரண்டி அந்த மாதிரி இதெல்லாம் இதிலேயே வந்து அவன் அரேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வேறு வீடு போகிறோம் அப்படின்னா மேலே வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே கூட ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணுறதுக்கும் நமக்கு ஐக்கியாலே கிடைக்கும். வேணும்னா அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இது வந்து சிம்பிள் 3 ஷெல்ஃப் இருக்க மாதிரி வாங்கி அதில் குக்கர் கடாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். ஸோ இந்த பேஸ்கெட்டுமே கூட ட்ரெயின் பேஸ்கெட் ஏற்கனவே நான் போன தடவை வந்தப்போ வாங்கினது தான், பழைய வீட்டில் இருந்தது. ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு மெயின் டோர் திறந்துட்டு நேராக வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாய்லெட்டு தான், அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ட்ராயிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். ஃப்ரிட்ஜு இதெல்லாமே ஏற்கனவே வச்சுருந்தது தான், சோஃபா கம் பெட் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாமே முதலே அந்த வீட்டில் இருந்தது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்களோ உட்காந்து இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அந்த ஏரியா. ஏற்கனவே பார்லர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாலே அதனால் இருந்த கண்ணாடியை அவங்க அப்படியே விட்டுருக்காங்க, எடுக்கலை. ஸோ 2 பிளாஸ்டிக் சேர்ஸும் ஒரு சோஃபா கம் பெட்டும் உட்கார்றதுக்கு வச்சுருக்கான். ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இந்த இன்டர்நெட்டோட கனெக்ஷன் அதெல்லாம் வச்சுருக்கான். நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. முதல்ல இருந்த வீட்டில் வாட்ரோபே கிடையாது, இந்த வீட்டில் வந்து நிறைய வாட்ரோப் இருக்குது. இந்த ரூமில் தான் வாஷிங் மிஷினுமே கூட கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் இருந்த மாதிரியான ஒரு குட்டி பால்கனி, பால்கனின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு நம்ம சைடு வாக்கில் தான் நடக்க முடியும். ஆனால் துணியெல்லாம் காய போட்டுக்கலாம், சேஃப்டி ஆனதும் கூட, ஏன்னா கிரில் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் வெளிக்காற்று வெளிச்சம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புமே இதனால் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வருவோம் பார்த்திங்களா, வெளியில் காய போட்டால் நனைஞ்சிரும், மழை எப்போ வேணாலும் வந்துடுது இல்லையா, அதனால் துணி காய போடுறதுக்கு இந்த இடத்த வச்சுருக்கான். மற்றபடி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, துணி மட்டும் காய போட்டு எடுத்துக்கலாம். திறந்து விட்டோம் அப்படின்னா நல்லா காற்று வரும். ஸோ அவ்வளோதான் இந்த ரூமில். அப்படியே நேரம் போனோம்னா பெட்ரூம். ஸோ இதுதான் அந்த மெயின் டோரோட பேசேஜ். அதை தாண்டினோடனே தான் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமும் ரைட் சைடில் பெட்ரூம். இதுவுமே அவன் அந்த பழைய வீட்டில் வச்சுருந்த பெட்டு. கீழே வந்து அதுலேயுமே பாக்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி கொஞ்சம் போக வர இடம் இருக்குது. இங்கேயுமே கூட அதே மாதிரி அந்த பே விண்டோ உட்காந்து நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். பே விண்டோக்கு நேராக செவர்லேயே வந்து டிவி அடித்து வச்சுருக்கான். ஸோ கட்டில் படுத்துகிட்டேவும் டிவி பார்க்கலாம், இல்லைன்னா அந்த விண்டோவில் உட்காந்துட்டு கூட நல்லா டிவி பார்க்குற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா மேலேயும் பரநல்லாம் கவர் பண்ணி நிறையா வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளெல்லாம் திறந்து காட்டலை, ஏன்னா ரொம்ப க்ளீனாக இல்லை, கொஞ்சம் கச்ச கச்சன் தான் இருக்குது துணியெல்லாம் வச்சு இருக்கிறனால. கதவுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்கும் நடுவில் டாய்லெட், இதுவுமே ரொம்ப க்ளீனாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் தரையில் பார்த்தீங்கன்னா கரும்புகள் பதிச்சிருக்காங்க, நம்ம கால் தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கும். நல்ல பெரிய பாத்ரூம் தான். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸ், நிறைய செடி எல்லாம் வச்சுருக்காங்க, துணி இங்கேயுமே கூட காய போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் நல்லா வேடிக்கையும் பார்க்கலாம்.
ஸோ ஹோப் உங்களுக்கு அபியோட பேச்சுலர் வீடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.